ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவியா டைம்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மாட்டுக்கு சினை ஊசி போடுறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மாடு பருவத்தில் இருந்ததுன்னா அது மற்ற மாடுகள் மேலே தாவும், அது இல்லாமல் கத்திக்கிட்டே இருக்கும். இது போக பிறப்புறுப்புலேருந்து வெள்ளை கலரில் ஒரு லிக்விட் வெளியே வரும். இதை நாங்கள் மாடு ஈத்தடிக்குதுன்னு சொல்லுவோம். சினை ஊசி பொதுவாக இந்த மாதிரி லிக்விட் நைட்ரஜன் நிரப்பப்பட்ட ஒரு கண்டெய்னரில் தான் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அப்போ தான் உயிரணுக்கள் ரொம்ப நாள் சாகாமல் நல்லபடியாக உயிரோடு இருக்கும். இந்த சினை ஊசியை லிக்விட் நைட்ரஜன்லேருந்து எடுத்து பக்கத்தில் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே போட்டுடுறாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது மாடு பருவத்தில் இருந்ததுன்னா எங்கள் அப்பா அதை இணை சேர்க்கைக்காக பக்கத்தில் காளை மாடுகள் இருக்கும், அங்கே கொண்டு போவாங்க. ஆனால் இப்போ ஊரில் எங்கேயுமே காளை மாடுகளே இல்லை. அதனால் சுமார் ஒரு 15 வருஷமாக இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் முறையில் மாட்டுக்கு ஊசி போட்டு தான் சினை பிடிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து சினை ஊசி அந்த தண்ணியிலிருந்து எடுத்து அவங்க வச்சிருக்க சிரஞ்சுக்குள்ளே போட்டு ஊசி போடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒவ்வொரு தடவும் மாட்டுக்கு சினை ஊசி போட்ட உடனே சினை ஊசி போட்ட தேதியை டைரியில் குறித்து வச்சுக்குவோம். சினை ஊசி போட்டதுலேருந்து மாடு சுமார் ஒரு 270-80 நாளைக்குள்ளே மாடு கண்ணு போட்டுரும். எங்களோட அனுபவத்தில் கெடேரி கண்ணாக இருந்தால் சீக்கிரமாகவே போட்டுரும், அதாவது 270 நாளைக்குள்ளே போட்டுரும். 270 நாளைக்கு மேலே ஆச்சுன்னா அது காளை கண்ணுக்குட்டியாக தான் இருந்திருக்குது. மாட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஊசி போடுறதுக்கு முன்னாடி கைகளை நல்லா சோப்பு போட்டு சுத்தமாக கழுவிக்கிறாங்க. ஒரு சில மாடுகள் பருவத்துக்கு வந்த உடனே ஒரு தடவை ஊசி போட்டாலே சினை நின்றுக்கும். சினை நிற்கலைன்னா மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து மாடு பருவத்துக்கு வரும், அப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஊசி போடணும். ஊசி போடுறதுக்கு முன்னாடி மாடை இது மாதிரி ஒரு மரத்தில் இழுத்து சேர்ந்து கட்டிக்கணும். அப்போ தான் மாடு ஊசி போடும்போது அங்கிங்கேயும் ஓடாமல் இருக்கும். ஊசி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாட்டோட ஆசன வாய்க்குள்ளே கையை விட்டு இருக்கிற சாணி எல்லாம் வெளியே எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கர்ப்பப்பை எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ஊசி போடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது மாட்டுக்கு ரொம்பவே சிரமமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, காளை மாடு இல்லை, அதனால் வந்து ஊசி போடுறதுக்கு இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். கர்ப்பப்பையை அதோட என்ட்ரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தாங்க தேடி பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். கர்ப்பப்பையை கரெக்டாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த சினை ஊசியை மாட்டோட பிறப்புறுப்புக்குள்ளே விட்டு தான் ஊசி போடுவாங்க. பிறப்புறுப்புக்குள்ளே விடுற சிரஞ்சியை கரெக்டாக பிடிச்சி கர்ப்பப்பையோடைய வாயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கையை எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் சிரஞ்சியிலிருந்து ஊசி போடுவாங்க. இந்த மாதிரி கையை முழுசாக வெளியே எடுத்ததுக்கப்புறம் சிரஞ்சியை அழுத்தும் போது இதுக்குள்ளே இருக்கிற சினை ஊசியில் இருக்கிற உயிரணுக்கள் கர்ப்பப்பைக்குள்ளே போயிட்டு சினை பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மாட்டோடைய பிறப்புறுப்புலேருந்து ஜெல்லியாக ஒயிட் கலரில் ஒரு லிக்விட் வெளியே வரும். இதை வச்சு தான் மாடு கரெக்டான பருவத்தில் இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக மாட்டுக்கு சினை ஊசி போட்டு முடிச்சுட்டாங்க. இந்த சினை கரெக்டாக நின்றுக்குச்சுன்னா மாடு இந்த ஊசி போட்ட தேதியிலிருந்து 270-80 நாளைக்குள்ளே கண்டிப்பாக கண்ணு போட்டுரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.